தீர்த்தமடைகள் ஸ்ரீ அம்மன் கோச்சிங் சென்டர் சார்பில் அரசு தேர்வில் வெற்றி பெற்று அரசு பணிக்கு சென்றவர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு விருது வழங்கும் விழா. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த தீர்த்தமலைகள் சக்தி திருமண மண்டபத்தில் ஸ்ரீ அம்மன் கோச்சிங் சென்டர் சார்பில் அரசு தேர்வில் வெற்றி பெற்று அரசு பணிக்கு செல்லும் மாணவர்களுக்கு மற்றும் உடல் உறுப்புகள் தானம் வழங்கிய மாணவர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இரத்த தானம் வழங்கிய மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா ஆசிரியர் திரு ஜெயபிரகாஷ் மற்றும் அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் மற்றும் ஸ்ரீ அம்மன் கோச்சிங் சென்டர் நிறுவனர் திரு தென்னரசு ஆகியோர் தலைமையில் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான எஸ் எஸ் பாலாஜி, அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர் சங்க தேசிய தலைவர் கவிகரசு, தமிழ் பல்கலைக்கழக இலக்கியத்துறை தலைவர் இலைக்காப்பிள்ளை, தமிழ் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் சீமான் இளையராஜா ஆகியோர் கலந்து கொண்டு உடல் உறுப்பு தானம், இரத்த தானம், சமூக சேவை புரிந்த தன்னார்வலர்கள், முன்கள பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், 108 ஆம்புலன்ஸ் சேவையில் சிறப்பாக பணியாற்றிய பணியாளர்கள் மற்றும் அரசு தேர்வில் வெற்றி பெற்று அரசு வேலைக்கு சென்ற மாணவ மாணவிகள் என சுமார் 400 மேற்பட்டோருக்கு விருதுகளை வழங்கினர். இதில் அமிர்தவள்ளி ஜெயபிரகாஷ், கனிமொழி தென்னரசு, பத்மா மாரியப்பன், சரிதா முனுசாமி, பூங்கோதை கிருஷ்ணன், தமிழரசன், எம் எஸ் மூவேந்தன், நெடு ஞானசுடர் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.